நேற்றைய தினம் ஆர்கே நகர் எம்எல்ஏவாக இருக்கும் தினகரன் அதிகாரப்பூர்வமாக அம்மா மக்கள் முன்னேற்ற கழகம் என்கிற புதிய கட்சிக்கான அறிவிப்பை மதுரை மேலூரில் வெளியிட்டார். இதையடுத்து அவசர அவசரமாக கூடிய அதிமுக அமைச்சர்களும் கட்சியின் சீனியர்களும் இது குறித்து ஆலோசனை நடத்தினர். கூட்டம் முடிந்து வெளியே வந்த சுகாதாரத்துறை அமைச்சர் விஜயபாஸ்கரிடம் தினகரனின் புதிய கட்சி பற்றியும் ஆலோசனை கூட்டம் குறித்தும் கேட்ட பெண் செய்தியாளரிடம், உங்களுக்கு ஸ்பெக்ஸ் ரொம்ப நல்லா இருக்கு, உங்க ஸ்ட்ரக்சர் அழகா இருக்கு என்றும், நீங்கள் மிகவும் அழகாக இருக்கிறீர்கள் என தொடர்ந்து 3 முறையும் கூறினார் அமைச்சர் விஜயபாஸ்கர். விருப்பம் இருந்தால் செய்தியாளர் கேட்ட கேள்விக்கு கருத்து தெரிவிக்கலாம், இல்லை என்றால் இது குறித்து பேச விரும்பவில்லை என்று நாகரிகமாக சொல்லி ஒதுங்கி இருக்கலாம். ஆனால் பொது வெளியில் அமைச்சர் என்கிற பெரிய பொறுப்பில் இருந்து கொண்டு ஒரு பெண் செய்தியாளரின் அழகை வர்ணிப்பதை எப்படி ஏற்றுக்கொள்ள முடியும் என எதிர்ப்பு குரல்கள் எழுந்து வருகின்றன. வட இந்திய ஊடகங்கள் இது தொடர்பாக தொடர்ந்து செய்தி வெளியிட்டு அமைச்சரின் மானத்தை வாங்கி கொண்டிருக்கின்றன. தமிழகம் முழுக்க ஓராண்டிற்கு முன் தவறான அபிப்பிராயம் கொண்ட குடும்பத்திலிருந்து திடீரென ஆக்டிவ் அரசியலில் என்ட்ரியாகி மீடியா அணுகுமுறையாலும் மீடியா பேட்டிகளாலும் தற்போது தனக்கென ஆதரவு ஓட்டத்தை பெரிதாக வளர்த்து கொண்ட தினகரனை பார்த்தாவது இந்த அதிமுக அமைச்சர்கள் திருந்த மாட்டார்களா என்று நொந்து போயிருக்கின்றனர் அதிமுக தொண்டர்கள்.